கிட்னி ஸ்டோனால் பல பேர் வந்து அவதி விடுறாங்க. குறிப்பாக வந்து ஆண்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் கிட்னி ஸ்டோன் இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அல்லையில் வந்து லேசான வலி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து ஏற்படும். யூரின் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அடைச்சி அடிச்சு போகும். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் வந்து எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது, இது வந்து மருந்துகள் மட்டும் கொடுத்தால் போதுமா இல்லை உங்களுக்கு வந்து சர்ஜரி மாதிரி ஏதாவது பண்ணுமான்றது உங்கள் மருத்துவர் வந்து சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் வந்து இருக்கும். அந்த மாதிரியான மக்கள் வந்து யூரினை வந்து அடக்குவாங்க. யூரின் அடக்கிறதுனாலையும் அந்த செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனாலையும் இந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம தமிழ் மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் மற்றும் ஆயுர்வேதா ஆயுஷ் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு மருந்துகள் வந்துருக்கு. இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து நல்ல ரெமிடி வந்து இருக்குது. அப்போ எந்த சைஸில் வந்து இருந்தால் இந்த ஸ்டோன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னா, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சச்சிதானந்தம், இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்னி ஸ்டோன். கிட்னி ஸ்டோனால் பல பேர் வந்து அவதி விடுறாங்க. குறிப்பாக வந்து ஆண்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனை வந்து இருக்குது. பெண்களுக்கும் கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் வந்து அதிகமாக காணப்படுது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதில் மிக முக்கியமான காரணம் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் அதிகமாக வந்து காணப்படுது. இது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜியோகிராஃபிக்கலாக நம்ம இருக்கிற பொசிஷன், நம்மளோட தண்ணி மற்றும் மண்ணோட வளம். அதே மாதிரி வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இருக்குது. இதுக்கும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணம். மற்ற ஸ்டேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆந்திரா அதிகமாக காணப்படுது, ஒரிசா மற்றும் கர்நாடகாவோட வட மாவட்டங்களில், உத்தர கர்நாடகான்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. இந்த கிட்னி ஸ்டோன் வந்து சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் தான் இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லையில் வந்து வலி எடுக்குது, எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வலி சரியாகுது. சில நேரத்தில் வந்து அந்த இடுப்பு பகுதியில் வலி எடுக்குது, அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொடைப்பகுதி வரைக்கும் போகுது. எனக்கு இடுப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கா, வயிற்று பகுதியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது லேட் ஆகுது. அது மாதிரி சில பிரச்சனைகளுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மருத்துவருக்கு வந்து சில பரிசோதனை பண்ண சொல்கிறாங்க, அப்பையும் இந்த ஸ்டோன் வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது நம்மளுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் கிட்னி ஸ்டோன் இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அல்லையில் வந்து லேசான வலி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து ஏற்படும். யூரின் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அடைச்சி அடிச்சு போகும். சில பேருக்கு வந்து 1-2 ரத்தம் வந்து வரதை வந்து பார்க்கலாம். இது எதனால் இந்த பிளட் வந்து அப்படின்னா, ஸ்டோன் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸ்டோன் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லேசாக ஒரு உராய் வந்து ஏற்படுறதுனால இந்த ரத்தம் வந்து கசிவு வந்து ஏற்படும். இந்த ரத்த கசிவு வந்து ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு யூரினில் இந்த பிளட் வந்து போகுது. இது நிறைய பேர் பயந்துடுறாங்க, நம்மளுக்கு ஏதோ யூரினில் வந்து பிளட் வருது, இது என்னடா என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க சில டயக்னோசிஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த டயக்னோசிஸ் வந்து பண்ணும்போது இந்த அல்ட்ராசவுண்ட் ஒன்று எடுப்பாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் வந்து எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது, இது வந்து மருந்துகள் மட்டும் கொடுத்தால் போதுமா இல்லை உங்களுக்கு வந்து சர்ஜரி மாதிரி ஏதாவது பண்ணுமான்றது உங்கள் மருத்துவர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஸ்டோன் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது பெயின் வருது. அந்த டைம் வந்து சில பேருக்கு வந்து நெஞ்சு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஜாஸ்தி கேஸ்ட்ரிக் வர மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் கூட வரும். அப்போ டாய்லெட் போனாங்கன்னா அவங்களால மலம் கழிக்க முடியாது. சில பேருக்கு வந்து யூரின் வர மாதிரி இருக்கும், யூரின் வந்து வராது. என்னடா இது ரெண்டுமே வேறு வேறு பாதையாச்சு, யூரினரி பாதை வந்து வேறையாச்சு, நம்மளுக்கு மலம் கழியது வந்து வேறு பாதையாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த உராய்வு வந்து ஏற்படும் போது ஒரு பெயின் வந்து கிரியேட் ஆகும். அந்த பெயின் வந்து ரேடியேட்டிங் பெயின்னு சொல்லுவோம். அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து ஆகும்போது சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ஏற்கனவே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து எது வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து இருக்காது. கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்களாம் போயிட்டு ஃபார்மசிக்கு போயிட்டு சில மருந்துகளை வந்து வாங்கி போடுவாங்க, அப்போதைக்கு அது வந்து நிவாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இந்த ஜியோகிராஃபிக்கலாக ஒரு பொசிஷனால் நம்மளுக்கு இந்த ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேற என்னெல்லாம் காரணங்களால இந்த கிட்னி ஸ்டோன் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யார் வந்து சரியாக தண்ணி குடிக்கிறதில்ல அவங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து வரும். அதிகமாக பயணப்படுறவங்க, இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் வந்து இருக்கும். அந்த மாதிரியான மக்கள் வந்து யூரினை வந்து அடக்குவாங்க. யூரின் அடக்கிறதுனாலையும் அந்த செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொற்று வந்து அடிக்கடி ஏற்படும், யூரினரி ட்ராக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு அதிகமாக வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அனாட்டாமிக்கல் பொசிஷனிங் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி இந்த தொற்று வந்து வரும். இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காத போது இதனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த பெயின், இந்த மாதிரியான பெயின் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்கலி அவங்க குடும்பத்திலே நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் வந்துருக்கும், அதனால் இவங்களுக்கும் அந்த மாதிரியான கிட்னி ஸ்டோன் வரதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் உண்டு. இப்போ என்னெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி குடிக்கணும், அதாவது ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அது மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ ஹெரிடிட்டி ரீசன்ஸ்னால ஒன்றையும் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகலாம். குறிப்பாக இன்றைக்கி அதிகமாக ஸ்டோன் வந்து இந்த மூணு காரணங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்கங்கள் அதிகமான ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்குது, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களாலையும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஓவர் டேங்கில் வந்து பாசிப்படியதோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கிட்னி வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும் போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்காது, ஒரு மாதிரி இர்ரெகுலாரிட்டியான ஒரு ஷேப் இருக்கும், மணல் துகள் மாதிரி வந்திருக்கும், அதில் சிலது வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்திருக்கும். காமனாக பார்க்கக்கூடிய நம்ம ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிலேட்டு கால்சியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸ் தான் வந்து அதிகமாக நம்ம காணப்படுது. இந்த ஸ்டோனை வந்து முதல் டிடெக்ட் பண்ண உடனே சர்ஜரி போகலாமா அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு யோசனை வந்து இருக்கும். சில பேர் வந்து அந்த மாதிரியான பரிந்துரையில் வந்து ஸ்டோனுக்கு வந்து சர்ஜரி போவாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டோனுக்கு வந்து நம்ம வந்து சர்ஜரி போகணும்னா வந்து அவசியம் கிடையாது. நம்ம தமிழ் மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் மற்றும் ஆயுர்வேதா ஆயுஷ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மருந்துகள் வந்து இருக்கு. இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து நல்ல ரெமிடி வந்து இருக்கு. அப்போ எந்த சைஸில் வந்து இருந்தால் இந்த ஸ்டோனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னா 2 mm, 4 mm, 8 mm வரைக்கும், ஈவன் 12 mm வரைக்கும் நம்ம மருத்துவர்கள் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வந்து மருந்துகளாலேயே கரைச்சிருக்காங்க. இதுக்கு சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணால் போதும், இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டால் போதும், கண்டிப்பாக இந்த வந்து ஸ்டோனை வந்து கரைக்க முடியும். அப்போ ஸ்டோன் வந்து வர மாதிரி சில பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து இருக்குது, இல்லை எனக்கு ஏற்கனவே ஸ்டோன் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, தினமும் நம்ம வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் வந்து அதிகமாக வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், அதிகமாக வந்து கால்சியம் ரிச்சாக இருக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதுக்கப்புறம் அதிகமாக வந்து ஹைட்ரேட்டடான ஃபுட்ஸு அதாவது சுரக்காய், பீர்க்கங்க, புடலங்க இந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சில காணொலிகளில் பார்த்துருக்கோம், சுரக்காய் வந்து எந்த அளவுக்கு கிட்னிக்கு வந்து நல்ல வலு சேர்க்கும், கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கிட்னி ஸ்டோனாக எல்லாருமே வாழைத்தண்டு வந்து சாப்பிட்றாங்க. வாழைத்தண்டு வந்து நம்ம தினமும் சாப்பிட்டா வந்து கிட்னி ஸ்டோன் வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தினமும் வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வாரம் 2 முறை அல்லது 3 முறை எடுத்தால் போதுமானது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தாவே உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு பெரிதும் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து இப்போ ஸ்டோன் வந்துருச்சு எனக்கு, இந்த உணவுகளோட சேர்த்து வேற என்ன செய்யலாம், இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு வேற என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பார்லி அரிசி எல்லா கடைகளையும் வந்து கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் கூடிய மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பார்லி அரிசி வந்து அவைலபிளாக இருக்கு. ஒரு சொம்பு தண்ணி அல்லது 1/4 லிட்டர் 250 ml வாட்டருக்கு ஒரு 2 ஸ்பூன் பார்லி போட்டு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா ஒரு கஞ்சி வடிவத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கஞ்சியை வந்து நீங்கள் வாட்டரில் டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த பார்லி கஞ்சியை வந்து நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், சூடு தனியும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து நல்லா கரையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோன் வந்து இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கரன்ஸ் வரும், யாருக்கெல்லாம் வந்து ஸ்டோன் திரும்ப வரும் இல்லை வருது அப்படின்ற சூழல் இருக்கோ அவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ரெக்கரன்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. இப்போ இந்த காணொலியில் நம்ம கிட்னி ஸ்டோன் ஏன் ஃபார்ம் ஆகுது, இது வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எளிய வீட்டு குறிப்பு வந்து பார்த்தோம். சித்தமொத்தத்தில் நண்டுக்கால் பருப்பம் அந்த மாதிரியான சில பர்ப்பங்கள் கொடுத்து நல்ல ஹார்டாக இருக்க ஸ்டோன்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கரைக்க முடியும், கரைச்சிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து 19 mm 20 mm மேலே வந்து ஸ்டோன் இருக்கோ, ஒரு யூரேட்டரில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்தால் அவங்க வந்து சர்ஜரிக்கு போகலாம். ஆனால் 12 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்ஜரிக்கு போகாதீங்க, யார் சொல்கிறதையும் வந்து கேட்காதீங்க, நல்ல ஒரு சித்த மருத்துவரை பார்த்து இந்த ஸ்டோனை வந்து கரைக்க முடியும், கண்டிப்பாக நீங்கள் கரைச்சிட்டு இதுலேருந்து ரிலீவ் ஆகிடலாம், திரும்ப ஸ்டோன் வருமான்ற பயமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா தமிழ் மருத்துவமும் சித்த மருத்துவத்தில் வந்து ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான மருந்துகளையும் உங்கள் மருத்துவர் வந்து கொடுப்பாங்க, இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விடுபெறலாம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.